1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க? வாங்க, பொன்னியின் செல்வனோட ஃபிளாஷ்பேக் என்னன்னு பார்க்கலாம். அண்ணன் ஆதித்ய கரிகாலன் தன் வயதான பெற்றோருக்கு காஞ்சியில பொற்கோயில் கட்டினாரு. இதுக்கு தேவையான பணமும் சிற்றரசர்கள் தான் கொடுத்தாங்க. தம்பி அருண்மொழி போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த நாட்டு மக்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு, நாட்டை சூறையாட கூடாதுன்னு, தனக்கும் தன் படைகளுக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் தஞ்சையிலிருந்து வரவழைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு தேவையான பணமும் சிற்றரசர்கள் தான் கொடுக்க வேண்டி இருந்தது. இதனால சிற்றரசர்கள் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்பவுமே சண்டை, சோழ ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காக போர், இப்படி எப்பவுமே சோழர்களை சுத்தி ஒரு சதி வலை பின்னிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டோரிஸ் வேர்ல்ட் பூனா யூடியூப் சேனல். கண்டராதித்ய சோழர் செம்பியன்மா தேவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அருஞ்சய சோழர் அப்போதைய ஆட்சி பொறுப்புல இருக்கிறதால சுந்தர சோழர் பட்டத்து இளவரசர் ஆயிடுறாரு. அப்போ அருஞ்சய சோழருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, சிங்கள மன்னர்கள் பாண்டியர்களுக்கு உதவி செய்யறதா அந்த தகவல் சொல்லுது. சிங்களர்கள் பாண்டியர்களுக்கு உதவி செய்யறதால சிங்களர்களை அடக்கணும்னு சொல்லி மகனான சுந்தர சோழரை இலங்கைக்கு அனுப்பி சிங்களர்களோட போர் செய்ய சொல்றாரு அருஞ்சய சோழர். சுந்தர சோழர் இலங்கைக்கு போகும்போது ஊமை ராணியான மந்தாகினிய சந்திச்சு அவரோட காதல் வயப்படுறாரு. அந்த சமயத்துல அருஞ்சய சோழர் இறந்ததா தகவல் கிடைக்கிறதால சுந்தர சோழர் அரசராக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. சுந்தர சோழரும் இந்த காதலை மறந்துட்டு மலையமான் மகளை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. திரும்பவும் சுந்தர சோழருக்கும் வீரபாண்டியருக்கும் போர் ஏற்படுது. அந்த போர்லயும் வீரபாண்டியருக்கு சிங்களர்கள் தான் உதவி செய்யறாங்க. இதன் இலங்கைக்கு கொடும்பாளூர் சிறிய வேளாளரை அனுப்பி வைக்கிறாரு. அவர் கூடயே சில படைகளையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த படை இலங்கை போய் சேர்றதுக்கு முன்னாடியே கொடும்பாளூர் சிறிய வேளாளரை வீரபாண்டியர் கொலை செஞ்சிடுறாரு. கொடும்பாளூர் சிறிய வேளாளருடைய அண்ணன் கோதி விக்ரமகேசரியையும் அவரோட பட்டத்து இளவரசரான அருண்மொழிவர்மனையும் இலங்கைக்கு போருக்கு அனுப்புவாரு சுந்தர சோழர். போர்ல வீரபாண்டியரை ஆதித்ய கரிகாலன் கொன்னுருவாரு. அடுத்த ஃப்ளாஷ்பேக் ஆழ்வார்க்கடியன் நம்பி. இந்த ஆழ்வார்க்கடியர் மரணத்திற்கு பழி தீர்க்கறதுக்காக நந்தினி அரசருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு 60 வயது முதியவரான பெரிய பழுவேட்டையரை திருமணம் செய்துக்கிட்டு பழுவூர் இளையராணி ஆயிருவாங்க. சோழ சாம்ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்காக நிறைய சதி வேலைகளை செஞ்சுக்கிட்டு பெரிய பழுவேட்டையரை தன்னுடைய கை பொம்மையா ஆட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நந்தினி. அடுத்ததா வானவர் குலத்து வந்தியத்தேவன். இவரோட சொந்த ஒரு வல்லம், இவரும் ஒரு சிற்றரசர் தான். இவரு எப்படியாவது அருண்மொழி கிட்டையும் ஆதித்ய கரிகாலன் கிட்டையும் நட்பு சம்பாதிச்சு எப்படியாவது நம்ம ஊரை ஆட்சி செய்யணும்ன்ற எண்ணத்துலதான் இவங்க கூட பழகுவாரு. சரி வாங்க, இப்ப பொன்னியின் செல்வன் கதையை பார்க்கலாம். ஆடி பெருக்கன்னைக்கு காஞ்சியிலிருந்து 2 ஓலைகளை எடுத்துட்டு தஞ்சை நோக்கி பயணம் செய்யறாரு வந்தியத்தேவன். போற வழியில கடம்பூர்ல சிற்றரசர்களா இருக்கிற சம்புவரையர்கள் வீட்டுல தங்குறாரு. கடம்பூர் சின்ன சம்புவரையரான கந்தன் மாறனும் வந்தியத்தேவனும் பாலிய சிநேகிதர்கள். அங்க தங்கி இருக்கும் போது ராத்திரியில ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு நந்தினியோட பல்லக்குல இருந்து வெளியே வராரு மதுராந்தக சோழன். இந்த கூட்டத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு புறத்துல இருந்து வந்தியத்தேவனும் இன்னொரு புறத்துல இருந்து ஆழ்வார்க்கடியானும் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல பாண்டிய தேசத்து ஒற்றனான ரவிதாசன் ஒரு சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னா, 2 குழுக்களா பிரிஞ்சு ஒரு குழு தஞ்சையிலையும் இன்னொரு குழு இலங்கையிலையும் ஒரே சமயத்துல சுந்தர சோழனையும் அருண்மொழிவர்மனையும் ஆதித்ய கரிகாலனையும் கொலை செய்யணும்னு சொல்றாரு. அதுக்காக ஆதித்ய கரிகாலனை எப்படியாவது தஞ்சைக்கு வர சொல்லணும்னு சொல்றாரு. இந்த சதி திட்டங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு சோகமா வந்துகிட்டு இருக்க வந்தியத்தேவன் வானத்துல வால் நட்சத்திரத்தை பாக்குறாரு. ஐயோ, வால் நட்சத்திரம் அரச குடும்பத்துக்கு ஆகாதே, ராஜாக்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதோன்னு நினைச்சு மனசை போட்டு ரொம்ப உழப்பிக்கிட்டு குடந்தை ஜோசியர் வீட்டுக்கு போறாரு. குடந்தை ஜோசியர் வீட்டுல அவங்கதான் குந்தவைன்னு தெரியாம குந்தவைய சந்திக்கிறாரு. குடந்தை ஜோசியர்கிட்டயும் நிறைய கேள்விகளை கேக்குறாரு. குடந்தை ஜோசியர் அதுக்கு எந்த ஒரு பதிலையுமே சொல்லல. இது ஒரு புறம் இருக்க, ஆழ்வார்க்கடியன் தனக்கு கிடைத்த எல்லா தகவலையுமே அனிருத்த பிரம்மராயருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. கடம்பூர்ல இருந்து கிளம்புற வந்தியத்தேவன் அடுத்ததா அவனோட நண்பனான சேந்தன் அமுதன் வீட்டுல தங்குறாரு. அங்க அவங்களோட அம்மாவா இருக்கிற
ஊமையான வாணியை சந்திக்கிறாரு. வந்தியத்தேவன் தஞ்சாவூர் போற வழியில தெரியாம நந்தினியோட பல்லக்க இடிச்சிடுறாரு. அங்கிருந்து வெளியே வர நந்தினி கிட்ட, நான் உங்களை சந்திக்க தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, நந்தினி தன் கையில இருக்கிற பழுவேட்டையர்களோட மோதிரத்தை கொடுத்து என்ன அரண்மனையில வந்து பாருன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் போய் சேர்ந்த வந்தியத்தேவனால சுந்தர சோழரை எளிதா சந்திக்க முடியல. நந்தினி கொடுத்த அந்த பழுவேட்டையர்கள் மோதிரத்தை காமிச்சு எப்படியோ உள்ள போய் சுந்தர சோழரை சந்திச்சு தான் கொண்டு வந்த அந்த ஓலையும் கொடுத்துட்றாரு. அந்த ஓலையில காஞ்சியில பொற்கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறதாவும் அதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு எழுதியிருக்கு. சுந்தர சோழர் கிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்க ஏதோ சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்கன்ற தகவலை வந்தியத்தேவன் சுந்தர சோழருக்கு சொல்றதுனால சுந்தர சோழர், சரி நான் பொற்கோயில் பாக்குறதுக்கெல்லாம் போகல, இங்கேயே நீ இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருப்பா அப்படின்னு சொல்றாரு. வந்தியத்தேவனும் அதனால கொஞ்ச நாள் தஞ்சையிலேயே தங்கி இருக்காரு. அடுத்ததா பழையறைக்கு போய் குந்தவி தேவிய சந்திச்சு இன்னொரு ஓலையும் குந்தவி தேவி கிட்ட கொடுக்கறாரு. குந்தவி தேவி வந்தியத்தேவன் கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து, நீங்க கண்டிப்பா கொண்டு போய் அருண்மொழிவர்மன் கிட்ட இலங்கையில இந்த ஓலையை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அதற்காக வந்தியத்தேவன் இலங்கை நோக்கி பயணம் செய்யறாரு. இலங்கைக்கு போறதுக்காக கோடிக்கரைக்கு வராரு. கோடிக்கரையில பூங்குழலிய சந்திக்கிறாங்க. பூங்குழலி தான் சேந்த நமுதனோட மாமா மகள். அனிருத்த பிரம்மராயரின் ஆணைப்படி ஆழ்வார்க்கடியனும் இலங்கைக்கு பயணப்படுறாரு. இப்போ இலங்கையில இருக்கிற அருண்மொழிவர்மருக்கு ஒரே சமயத்துல நாலு தகவல்கள் கிடைக்குது. முதலாவதா, வந்தியத்தேவன் மூலமா குந்தவி அனுப்பின செய்தி என்னன்னா, தஞ்சைக்கு உடனே கிளம்பி வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவதா, ஆழ்வார்க்கடியன் மூலமா அனிருத்த பிரம்மராயர் அனுப்பியிருக்க செய்தி என்னன்னா, நீங்க கொஞ்ச நாளைக்கு இலங்கையிலேயே இருங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இருக்காரு. ஆதித்ய கரிகாலனோட நெருங்கிய நண்பரான பல்லவர் பார்த்திபேந்தர் கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னன்னா, நீங்க உடனே கிளம்பி காஞ்சிக்கு வாங்கன்னு சொல்லி. கடைசியா, இலங்கையில சுயேட்சை ஆட்சி அமைச்சதற்காக பழுவேட்டையர்கள் படை சுந்தர சோழர் ஆணையோட அருண்மொழிவர்மரை கைது செய்ய வந்திருக்காங்க. இந்த நாலு தகவல்களையும் ஒரு சேர கேட்ட அருண்மொழிவர்மன் தன்னை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்து போகும்படி பழுவேட்டையர் அவர்களோட படைக்க சொல்லிடுறாரு. அந்த கப்பல்லையே அருண்மொழிவர்மருக்கு துணையா வந்தியத்தேவனும் போறாரு. இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. இந்த கைதின் பின்னணி என்ன? இந்த வீடியோவோட தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.